ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நவீன். நீங்கள் பார்த்துருக்க மிஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி நம்ம யாரை பற்றி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோண்டா ஹைனஸ் சிபி 350 அப்படிங்கிற பைக்கோட டாப் ஸ்பீட் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கியர்லாம் எவ்வளோன்னா டாப் ஸ்பீட் போகுது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ யார் வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜேபி வேரோஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் தான் செக் பண்ண போகிறார். ஸோ அவரோட லிங்க் எல்லாம் டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த சிபி 350 அதாவது ஹைனஸ் சிபி 350 இந்த பைக்கை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அண்ட் நானும் வாங்க புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கீழே அதுக்கான ஃபுல் டீட்டெயில் அதாவது அந்த ஷோரூம் டீட்டெயில் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கேன். திருநெல்வேலியில் இருக்கிற ஷோரூம் தான். ஸோ அதனால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டாஸ்பீட் அப்படின்னு பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஃபஸ்ட்டு கியரில் பார்த்திங்க அப்படின்னா 130 வரைக்கும் ரீச் ஆயிருந்தது. ஸோ இது பக்காவான இன்னொரு விஷயம், ஒவ்வொரு கியர்லையும் பார்த்தீங்கன்னா பிக்கப் ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா அதில் டார்க் ரொம்ப பார்த்திங்கன்னா 30 Nm டார்க்கில் ஸோ அடிச்சு இழுக்க தான் செய்யும். ஸோ அப்போ வந்து டிராக்ஷன் ஆஃப் ரோஸ் தான் அவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் வந்து இவ்வளோ பிக்கப், அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பிக்கப் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு கியர் டவுன் ஒவ்வொரு போடுறது வந்து ரொம்ப இழுத்துது. முன்னாடி ஒரு புல் பண்ணி தான் இழுத்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணணும்னு சொல்லி தான் அடுத்த இதுக்கு டேர்ன் பண்ணணும். ஸோ டேர்ன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ஹைவேஸில் நார்மலாக போயிட்டுருக்காரு. ஸோ வாங்க அடுத்த இதில் டேர்ன் பண்ணுவார்ல. ஸோ அதில் பார்ப்போம் என்ன நடக்குது. டேர்ன் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப், அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து 130 தான் ரீச். ஸோ செகண்ட் இன்னொரு தடவை வந்து ரிட்டர்ன் போகும்போது செக் பண்ணி பார்க்கணும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டாப் ஸ்பீடு. அது பார்த்தப்புறம் தான் தெரியும். சவுண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போன சவுண்டு. அதாவது வந்து வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய பைக், அதாவது பிக்விங்ஸுங்க ஷோரூமில் வந்து இது வந்து வெளியே விடுறாங்க அப்படின்னா காரணம் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சவுண்டு வந்து கிட்டத்தட்ட பெரிய பைக் ஓட்டுற ஃபுல் பி ஃபீலும் அப்படியே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம ஃபீலிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஓகே, இப்போ டேன் பண்ணியாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு, ஸோ அதோட டாஸ் ஸ்பீடும் பார்த்தாச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இதோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் எதுவும் கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சின்னா அது எப்படி கனெக்ட் பண்ணுறது, என்ன மாதிரியான வாய்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.